கோவை பொள்ளாச்சி மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை இவிஎம் மற்றும் விவிபேட் ஆகிய கருவிகள் 15% கூடுதலாகவும் அதேபோல தேர்தல் அலுவலர்களும் 10% கூடுதலாக உள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். கோவையில் தேர்தல் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி மையத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசியவர், கோவை பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி 10 மையங்களிலும், கோவை பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உடுமலை, மடத்துக்குளம், பல்லடம் ஆகிய பகுதிகளிலும் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டு பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக கூறியவர், வாக்குச்சாவடி பணிகளில் 13,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர்களுக்கான முதற்கட்ட பயிற்சிதான் இன்று வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் உதவி தேர்தல் அலுவலரான துணை ஆட்சியர், அதற்கும் மேற்பட்ட நிலை அலுவலர்களை கொண்டு இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும், 2ஆம் கட்ட பயிற்சி April 6ஆம் தேதியும் 3ஆம் கட்ட பயிற்சி April 13ஆம் தேதியும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தேர்தல் அலுவலர், உதவி தேர்தல் அலுவலர், கண்காணிப்பு அலுவலர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 நடமாடும் பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழு, வீடியோ பதிவு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், பண நடமாட்டம் சட்டவிரோதமாக உள்ள பகுதிகளை கண்டறிந்தும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை பறக்கும் படையினரால் 1.5 கோடியும் அதில் 44 லட்சம் அந்நிய நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், பறக்கும் படை எந்த இடத்தில் பணியாற்றி வருகின்றனர் என்பதை சென்னையிலிருந்து கண்காணிக்கும் வகையில் IPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் புகார்களை பெறவும் கருத்துக்களை தெரிவிக்கவும் கோவை பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதிக்கு தனியாக கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் செலவின பார்வையாளர்கள் கடந்த 18, 19, 20 ஆகிய தேதிகளில் வந்து சென்றுள்ளதாகவும், அடுத்ததாக 30ஆம் தேதியும் வரவுள்ளதாக, நாளை 25ஆம் தேதி மாலை கோவை பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதிக்கு தலா ஒருவர் என 2 பொது பார்வையாளர்கள் வருகை தந்து அனைத்து தேர்தல் பணிகளையும் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாதம்பட்டி சென்று வாக்களிக்க பேருந்து வசதி இல்லாததால் தங்கள் பகுதியிலேயே வாக்குச்சாவடி அமைக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று பேரூர் செல்லப்பகவுடன் புதூர் மக்கள் கோரிக்கை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட வட்டாட்சியர், RTO ஓரிரு நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்றும், எது நியாயமோ அதை செய்ய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இளைஞர்கள் அதிகமாக உள்ள நிறுவனங்கள், கல்லூரிகளை அடையாளம் கண்டு வாக்களிக்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், அரசு மட்டுமின்றி தனியார் மூலமும் இதற்கான விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார்.